ஒரு சிறந்த நடிகர், பாடலாசிரியர், பாடகர், தயாரிப்பாளர் அப்படின்ற விஷயங்களோட மட்டும் நிக்காம இப்போ இயக்குனரா இருக்காரு தனுஷ். இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்துல நடிகர் தனுஷ் இப்ப நடிச்சிட்டு வர என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு இப்போதைக்கு நிறுத்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கிற சிம்புனுடைய தள்ளி போகாதே பாடலுடைய படப்பிடிப்பை முடிக்க இப்ப கௌதம் மேனனும் சிம்புவும் பணியாற்றிட்டு இருக்காங்க. இப்போ அதனால கிடைச்ச நேரத்தை வீணடிக்காம இயக்குனரா இறங்கியிருக்கிறாரு தனுஷ். தனுஷ் இப்போ நடிகர் ராஜ்கிரண வச்சு அவர் முதன் முதலா இயக்குனரா அறிமுகமாக கூடிய படத்தை இயக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படத்தினுடைய பெயர் பவர் பாண்டி. தனுஷ் இயக்குற இந்த திரைப்படத்துல நடிகர் ராஜ்கிரனோட இணைந்து நதியா, நடிகர் பிரசனா, சாயா சிங் மற்றும் பல பிரபலங்களும் நடிச்சிட்டு வராங்க. தனுஷ் இந்த திரைப்படத்துக்கு இயக்குநராக மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமே தனுஷினுடைய ஒண்டர் பார் பிலிம்ஸ் நிறுவனம் தான். அது மட்டும் இல்லாம தனுஷ் முதன் முதலா இயக்குற இந்த திரைப்படம் 2017 வெளியாகும்னு சொல்லப்படுது. இதுல வாட்ஸ் தி ஹாட் டாபிக்னு பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் இந்த படத்துல இயக்குனராக மட்டும் இல்லாம ஒரு சிறப்பு தோற்றத்திலையும் வரப்போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தனுஷ் இந்த படத்துல ஒரு சிறப்பு தோற்றத்துல நடிக்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல ஓபனிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இது போல தனுஷ் இயக்குற பவர் பாண்டி படத்தினுடைய அடுத்தடுத்த இன்னும் இன்ட்ரெஸ்டான விஷயங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.